Welcome to bilingual e-lectures for computer engineering students. Subject web programming, unit 1, lecture 2. Lecture 1 la internet na enna, history of internet, features of internet, from packet switching na enna paathom, different types of internet connections such as leased line, DSL, ISDN, ADSL போன்ற கனெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த லெக்சரில் நம்ம இன்டர்நெட் டூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இன்டர்நெட் டூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்டர்நெட்டில் ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுதோ அதை தான் நம்ம இன்டர்நெட் டூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான தகவல்களை பெறுவதற்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர்களை தான் என்ன சொல்கிறோம், இன்டர்நெட் டூல்ஸ் அப்படின்றோம். நம்ம அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் டூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சர்ச் என்ஜின்ஸும் வெப் ப்ரௌசர்ஸும். சர்ச் என்ஜின் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சர்ச் என்ஜின் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி. சர்ச் என்ஜின் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர் டூல், இன்டர்நெட்டில் நம்மளுக்கு தேவையான தகவல்களை, இன்ஃபர்மேஷன்ஸ்களை தேடுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜின். நிறைய வெப்சைட்ஸ் தங்களுக்கான சர்ச் என்ஜினை தங்களுடைய வெப்சைட்லேயே வந்து வச்சுருக்காங்க. உலகத்திலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய சர்ச் என்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கூகுள், அதுக்கப்புறம் ஆல்டா விஸ்டா, ஈவன் யாகு வெப்சைட் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு சர்ச் என்ஜின் வச்சுருக்காங்க. சரி, இந்த சர்ச் என்ஜின்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சர்ச் என்ஜினும் அவங்களுக்காகவே ஒரு பெரிய டேட்டா பேஸை வச்சுருக்காங்க. அந்த டேட்டா பேஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் டேட்டாவை தேடுவீங்களோ அந்த மாதிரியான வார்த்தைகள், எந்தெந்த தலைப்புகளை பயன்படுத்தி நீங்கள் டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷனை தேடுவீங்களோ அந்த மாதிரி தலைப்புகள், சில யூஆர்எல்ஸ் கூட அதில் இருக்கும். இந்த டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான வார்த்தைகள் அல்லது முக்கியமான தலைப்புகள், இந்த யூஆர்எல்கள், இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இண்டெக்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது அது அந்த தலைப்புக்கு உரிய தகவல்களுக்கு போய் சேரும். இந்த சர்ச் என்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ தங்களுடைய டேட்டா பேஸ்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது புது புது வார்த்தைகள் அல்லது புது புது தலைப்புகள் அல்லது புது புது யூஆர்எல்களை வந்து அவங்க டேட்டா பேஸில் வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, அடுத்ததாக வெப் ப்ரௌசர் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் இப்போ இன்டர்நெட்டில் ஏதாவது ஒரு டேட்டாவை தேடுறீங்க அல்லது டேட்டா கிடச்சிருச்சு, அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர். இப்போ ஆக்சுவலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளையண்ட் மெஷின் அப்படின்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து நீங்கள் ஏதோ ஒரு டேட்டாவை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூ கால் இட் அஸ் கிளையண்ட் மெஷின். நீங்கள் ஒரு டேட்டாவை தேடுறக்கோ அல்லது தேடின டேட்டாவை ரீட் பண்ணுறக்கோ உங்களுக்கு தேவையானது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் டூல். இது வெப்சைட்ஸில் இன்ஃபர்மேஷன்ஸை தேட பயன்படுது. சரி, இந்த வெப் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேடக்கூடிய டேட்டா எப்படி போகுது, யாருக்கு போகுது அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த டேட்டாவை தேடினீங்களோ அந்த டேட்டாவை வெப் சர்வருக்கு அனுப்புது. உங்களுடைய சிஸ்டத்தை நம்ம கிளைண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய சிஸ்டமை கிளைண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தேடக்கூடிய டேட்டாவானது HTTP ப்ரோட்டோக்கால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் மூலியமாக நீங்கள் தேடின தகவல், அதுதான் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அட்ரஸ் பாரில் அதை வந்து நம்ம ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெக்வஸ்டானது அதற்கு உரிய வெப் சர்வருக்கு அனுப்பப்படுகிறது. இதெல்லாம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த HTTP ப்ரோட்டோக்கால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் தான் செய்யுது. நீங்கள் ஒரு கிளைண்ட் சிஸ்டத்தில் இருக்கீங்க, அட்ரஸ் பாரில் போய் www.rediff.com அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அப்போது இந்த HTTP ப்ரோட்டோக்கால் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நீங்கள் கொடுத்த அந்த www.rediff.com தான் ரெக்வஸ்ட், இதை அதற்கு உரிய சர்வருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அனுப்புது. சரி, இப்போ என்னென்ன வெப் ப்ரௌசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் இருக்குது. அதில் அதிகமாக நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மோசிலா, ஒப்பேரா, ஈவன் நீங்கள் மொபைலெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா யூசி அப்படின்னு ஒரு ப்ரௌசர் கூட நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி,
இந்த வெப் ப்ரௌசர்ஸ் உடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த வெப் ப்ரௌசர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு தேவையான தகவல்களை தேவையான பேஜில் இருந்து வாங்கி கொடுக்கறது இந்த ப்ரௌசருடைய வேலை. சரி, இப்போ நம்ம நிறைய வெப் ப்ரௌசர்ஸ் பார்த்தோம். கூகுள் க்ரோம் இருக்குது, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்குது, மொசில்லா இருக்குது, ஒப்பேரா இருக்குது, சரிங்களா? இப்போ இது எல்லாமே அந்த HTML இன்ஃபர்மேஷன்ஸை அந்தந்த ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணுது. ஸோ இப்போ கூகுள் க்ரோமில் தெரியக்கூடிய பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அதே கண்டென்ட்டு தான் இன்னொரு எக்ஸ்ப்ளோரர்லையும் தெரிய போகுது. ஆனால் அந்த அப்பியரன்ஸ் கூகுள் க்ரோமில் ஒரு மாதிரி இருக்கலாம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஒரு மாதிரி இருக்கலாம். நீங்கள் தேடின டேட்டா கூகுள் க்ரோம் ஆகட்டும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஆகட்டும், மொசில்லாவாக இருக்கட்டும், ஒப்பேராவாக இருக்கட்டும், நீங்கள் தேடின டேட்டா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன், அந்த அப்பியரன்ஸ் ஒவ்வொரு ப்ரௌசருக்கும் மாறுபடலாம். கூகுள் க்ரோமில் பார்த்தா அதே விஷயம் இருக்கும், ஆனால் அந்த அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் பார்க்கும்போது அதே கண்டென்ட், நீங்கள் தேடின கண்டென்ட் அதே கண்டென்ட் இருக்கும், ஆனால் அந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் கொடுக்கக்கூடிய அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். ஒவ்வொரு வெப் ப்ரௌசர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ் இருக்கும். பேக் அப்படின்ற பட்டன் இருக்கும். பேக்குன்ற பட்டன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்த வெப் பேஜுக்கு போகிறதுக்காக. ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். க்ளோஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப் ப்ரௌசர் விண்டோ வந்து க்ளோஸ் ஆயிரும். ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரின்ற பட்டனில் என்ன போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் நம்ம என்னென்ன வெப் பேஜஸ் எல்லாம் பார்த்தோமோ அந்த வெப் பேஜஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் எல்லாமே ஹிஸ்ட்ரி பட்டனில் இருக்கும். ஹோம் அப்படின்னு ஒரு பட்டனுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டுடைய இண்டெக்ஸ் பேஜுக்கு கொண்டு போய் உங்களை விடும். சரி, ஒரு வெப்சைட்டில் இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே டிஸ்பிளே ஆகக்கூடிய ஃபஸ்ட் பேஜை தான் ஹோம் பேஜ் அல்லது இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்தது வெப் சர்வர் அப்படின்றது என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு சிஸ்டத்தில் உட்காந்து ஒரு வெப்சைட்டை வந்து தேடுறோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை வந்து நம்ம கிளையண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். சரி, வெப் சர்வர் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெப் சர்வர் அப்படின்றது ஒரு வெப் சர்வர் ப்ரோக்ராம், இதுவும் ஒரு கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். சரி, அல்லது வெப் சர்வர் அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிளையண்ட்லேருந்து போன ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் கேட்ட தகவலை கொடுக்கறது தான் அந்த வெப் சர்வர். நீங்கள் கிளையண்ட் சிஸ்டத்தில் இருந்து எனக்கு இது தேவைன்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க. அது HTTP ப்ரோட்டோக்கால் மூலமா அந்த ரெக்வஸ்ட் சம்மந்தப்பட்ட வெப் சர்வருக்கு போகுது. அந்த வெப் சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கேட்ட தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெப் சர்வர். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்க்குறீங்க நீங்கள் தான் இந்த யூசர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் www.rediff.com அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க, இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அந்த www.rediff.com சம்மந்தப்பட்ட வெப் சர்வர் கம்ப்யூட்டருக்கு போகுது. அதனுடைய டேட்டா பேஸில் இருந்து நீங்கள் தேடின தகவல்களை வாங்கி கொடுக்கறது தான் இந்த வெப் சர்வருடைய வேலை. ஒவ்வொரு வெப் சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு IP அட்ரஸ் இருக்கும், ஒரு டொமைன் நேம் இருக்கும். டொமைன் நேம் என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு வெப் சர்வருக்கும் ஒவ்வொரு IP அட்ரஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம அந்த கிளையண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கிளையண்ட் வந்து வெப் சர்வர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறோம். அதை வந்து நம்ம HTTP ப்ரோட்டோக்கால் மூலமா ரெக்வஸ்ட் பண்ணுறோம். கிளையண்ட் சர்வர்கிட்ட எனக்கு இந்த தகவல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் மூலமா? HTTP ப்ரோட்டோக்கால் மூலமா, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் மூலமா. இப்போ இந்த கிளையண்ட் அனுப்பக்கூடிய ரெக்வஸ்ட்டை வெப் சர்வர் ரிசீவ் பண்ணலாம் அல்லது ரிஜெக்ட் கூட பண்ணலாம். சில சமயத்தில் கண்டிப்பாக கிளையண்ட் அனுப்பக்கூடிய ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சில நேரங்களில் அந்த வெப் சர்வர் கம்ப்யூட்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளையண்ட் அனுப்பக்கூடிய ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட்டும் பண்ணும். சரி, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சர்வர் வந்து அந்த ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ணுது அப்படின்னா, அந்த ரெக்வஸ்ட்டை வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அந்த ரிலேட்டட் வெப் பேஜஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ப்ரௌசருக்கு அனுப்புது. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணது ப்ரௌசர் மூலமா தான், அந்த ரெக்வஸ்ட் HTTP ப்ரோட்டோக்கால் மூலமா வெப் சர்வருக்கு போகுது. வெப் சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டை வாங்கி ப்ராசஸ் பண்ணி நீங்கள் கேட்ட வெப் பேஜஸை எல்லாத்தையும் திரும்பவும் உங்களுக்கு HTTP ப்ரோட்டோக்கால் மூலமா உங்கள் வெப் ப்ரௌசருக்கு அனுப்புது. சரி, என்னென்ன வெப் சர்வர் எல்லாம் நம்ம அதிகமாக பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாச்சி IIS, தட் இஸ் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வர், அதுக்கப்புறம் நெட்ஸ்கேப்.
அடுத்தது டொமைன் நேம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வெப் சர்வரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு நியூமரிக் அட்ரஸ் இருக்கும், அதாவது ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸில் என்ன இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்பராக இருக்கும். ஒரு வெப் சர்வரில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு நியூமரிக் அட்ரஸ் இருக்கும், அதாவது அந்த அட்ரஸில் வெறும் நம்பர் மட்டுமே இருக்கும். அந்த நியூமரிக் அட்ரஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு வெப்சைட்டுடைய ஐபி அட்ரஸை அந்த நம்பர்களை ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ ஒரு 100 வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த 100 வெப்சைட்டுக்கும் 100 ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றது என்னன்றது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அந்த 100 ஐபி அட்ரஸையும் நாம் ஞாபகம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்காகவே நம்மளுடைய தேவைக்காக ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கும் நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் அல்லது ஈஸியாக தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில் ஒரு பேர் வைக்கிறோம். ஒவ்வொரு ஐபி அட்ரஸ்க்கும் நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பேர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டொமைன் நேம். ஸோ இந்த டொமைன் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறத விட இந்த டொமைன் நேமை நம்ம நேமை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. அந்த ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், நம்பர்ஸில் இருக்கும். அந்த நம்பர்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். இந்த நம்பர்ஸை நம்ம ஞாபகம் வைக்கணுமே அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த நம்பருக்குன்னு சொல்லி ஒரு பேர் வைக்கிறோம். ஸோ இந்த பேரை வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பேரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வி கால் இட் அஸ் டொமைன் நேம்ஸ். ஸோ இந்த டொமைன் நேம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய நினைவில் வச்சுக்கக்கூடிய பேராக தான் வச்சுருப்பாங்க. சரி, இந்த டொமைன் நேம் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இந்த டொமைன் நேம் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ அந்த டொமைன் நேமை கொடுக்குறீங்களோ அந்த டொமைன் நேமை அப்படியே அந்த நியூமரிக்கல் ஐபி அட்ரஸாக மாற்றி கொடுத்துருது. நீங்கள் ஆக்சுவலாக டைப் பண்ணும்போது நீங்கள் டொமைன் நேமை டைப் பண்ணுறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் www.rediff.com அல்லது www.annayunif.edu சொல்லி நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இதுதான் டொமைன் நேம், சரிங்களா? www.rediff.com அல்லது annayunif.edu இந்த மாதிரி வெப்சைட்ஸ்க்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேர் தான் வந்து டொமைன் நேம். நீங்கள் இப்படி கொடுத்தவொடனே அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேரை அப்படியே அதற்கு உரிய நியூமரிக்கல் ஐபி அட்ரஸாக மாற்றுது. சரி, இப்போ இந்த டொமைன் நேம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் தான் இங்கே உங்களுக்கு தெரிகிறது. டொமைன் நேம் .level1.level2.level3 இப்படி இருக்கலாம். சரி, நம்ம நடைமுறையில் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய டொமைன் லெவல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா .gov பார்த்துருப்பீங்க, www.tn.gov.in பயன்படுத்தியிருப்போம். அதிகமாக பயன்படுறது வந்து காம், www.rediff.com, www.yahoo.com இப்படியெல்லாம். ஓஆர்ஜி காம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பிஸ்னஸ் ஓரியன்ட் வெப்சைட்ஸை தான் வந்து காமன் சொல்லி முடியும். அதே ஜிஓவி அப்படின்னு முடிகிற வெப்சைட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ். ஓஆர்ஜி அப்படின்றது சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்ட வெப்சைட்ஸ். இடியு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், இந்த மாதிரி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தங்களுடைய வெப்சைட்ஸ்க்கு .edu முடிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. சரி, அடுத்தது ஐபி அட்ரஸ் அப்படின்றது நம்ம என்னென்னு சொல்லி பார்ப்போம். ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒரு நெட்வொர்க்கில் ஒரு 5 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டரில் இருந்துக்கிட்டே மற்ற கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட்டாஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அந்த நெட்வொர்க்கு கூட 5 கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கில் ஒரே ஒரு பிரிண்டரை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எந்த கம்ப்யூட்டர்லேருந்து வேணாலும் அந்த பிரிண்டர் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பற்றி காலையில் பார்த்துருந்தோம். சரி, இப்போது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் அல்லது ஒவ்வொரு ரிசோர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்பர்ஸில் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இட் வில் பி அ நியூமரிக்கல் அட்ரஸ். இதில் வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸ்க்கு ரெண்டு முக்கிய பங்கு இருக்குது. ஒன்று வந்து அந்த குறிப்பிட்ட சிஸ்டத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது. நெட்வொர்க்கில் 5 சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அந்த 5 சிஸ்டமுக்குமே ஒவ்வொரு யூனிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெட்வொர்க்கில் 5 சிஸ்டம்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா
அந்த அஞ்சு கம்ப்யூட்டருக்கும் வெவ்வேறு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கம்ப்யூட்டரனை கண்டறிவதற்கு, அதாவது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லை, இந்த ஐபி அட்ரஸை பயன்படுத்தி எந்த இடத்துல இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்றத நம்ம லொக்கேஷனை கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபி அட்ரஸை வச்சு எந்த கம்ப்யூட்டர்னு கண்டுபிடிக்க முடியும், அது எந்த லொக்கேஷனில் இருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க இந்த, அல்லது எந்த லொக்கேஷனில் இந்த ஐபி அட்ரஸ் இருக்குது, இந்த சிஸ்டம் இருக்குது அப்படின்னும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அத்தனை கம்ப்யூட்டர்களுக்கும் ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் எல்லாம் எல்லா சிஸ்டமுக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஒவ்வொரு தனித்தனி, அதாவது வெவ்வேறு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் ஆர் டூ டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஒன்று வந்து ஐபிவி ஃபோர், இன்னொன்று வந்து ஐபிவி சிக்ஸ். இந்த ஐபி அட்ரஸில் ரெண்டு வெர்ஷன்ஸ் இருக்குது, ஒன் இஸ் ஐபி வெர்ஷன் ஃபோர், ஐபி வெர்ஷன் சிக்ஸ். இப்போ நம்ம ஐபி வெர்ஷன் ஃபோரை பற்றி பார்ப்போம். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஐபி அட்ரஸ் ஒரு நியூமரிக்கல் அட்ரஸாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் ஃபோர் ஐபிவி ஃபோர் அட்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் மொத்தம் 32 நம்பர்கள் இருக்கும். 32 bit number, இட் இஸ் அ 32 bit number. இது யூஸ்வலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாட் டெசிமல் நோட்டேஷன். இந்த ஐபிவி ஃபோர் அட்ரஸை, ஐபி வெர்ஷன் ஃபோர் அட்ரஸை டாட் டெசிமல் நோட்டேஷனில் வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். இந்த ஐபிவி ஃபோர் அட்ரஸ் வந்து ஒரு 32 bit number. சரி, இந்த இப்போது கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெசிமல் நம்பர் சிஸ்டம் இருக்குது, ஆக்டல் நம்பர் சிஸ்டம் இருக்குது, ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் இருக்குது, பைனரி நம்பர் சிஸ்டம் இருக்குது. அதுக்காக தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிவி ஃபோர் அட்ரஸ் வந்து டெசிமல் நோட்டேஷனில் இருக்கும், அதாவது டெசிமல் நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருப்போம், ஹெக்ஸாடெசிமல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 32 bit number எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த 32 bit number நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த நான்கு பகுதிகளாக பிரிக்கும்போது அந்த ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் இடையில டாட் அப்படின்றது வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, 32 bit number சொன்னோம். இந்த 32 bit number வந்து பார்த்தீங்கன்னா 8 bit நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இப்போ வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 8 bit number, வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு 8 bit number, வேல்யூ 3 இது ஒரு 8 bit number, வேல்யூ 4 இது ஒரு 8 bit number. இந்த ஒவ்வொரு வேல்யூ, வேல்யூ 1 இருக்கட்டும், வேல்யூ 2 இருக்கட்டும், வேல்யூ 3 இருக்கட்டும், வேல்யூ 4 இருக்கட்டும், இதனுடைய மதிப்பு 0 இருந்து 255 வரைக்கும் வரலாம். அதாவது வேல்யூ 1 மதிப்பு 0 இருந்து 255 வரைக்கும் வரலாம். அதே மாதிரி வேல்யூ 2 மதிப்பு 0 இருந்து 255 வரைக்கும் வரலாம். வேல்யூ 3, வேல்யூ 4 இது நாலுமே இதனுடைய மதிப்புகள் எப்படி இருக்கலாம், 0 இருந்து 255 வரைக்கும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ 172.16.254.1 இது எதை குறிக்குதுன்னா, நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நம்பர். ஸோ இந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த நெட்வொர்க்கில் இந்த ஒரு குறிப்பிட்ட சிஸ்டமை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுது. சரி, இப்போ நம்ம அந்த 8 bit பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 8 bit நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்டெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 8 bit நம்பரை, அதாவது இந்த ஐபிவி ஃபோர் அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆக்டெட் இருக்குது. இது ஒரு ஆக்டெட், வேல்யூ 2 ஒரு ஆக்டெட், வேல்யூ 3 ஒரு ஆக்டெட், வேல்யூ 4 வந்து ஒரு ஆக்டெட். சரி, பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நொட்டேஷன் வந்து டாட் டெசிமல் நொட்டேஷன். சில கேஸஸில் இந்த நொட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல்லையும் கொடுக்குறாங்க, ஆக்டல்லையும் கொடுக்குறாங்க, அல்லது பைனரிலையும் கொடுக்குறாங்க. ஆனால் அதிகமாக பயன்படுறது வந்து டாட் டெசிமல் நோட்டேஷன். அடுத்தது ஐபி வெர்ஷன் 6 அட்ரஸிங் நோட்டேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அங்கே 32 bit number பார்த்தோம். ஐபி வெர்ஷன் 4 அந்த ஐபி அட்ரஸ் வந்து 32 bits இருந்துச்சு. ஆனால் ஐபி வெர்ஷன் 6 வந்து பார்த்தீங்கன்னா 32 bit இல்லை, இங்கே மொத்தம் 128 bit இருக்குது. ஸோ ஐபி வெர்ஷன் 4
32 பிட் இருக்குது, ஐபி வேர்ஷன் சிக்ஸில் மொத்தம் 128 பிட் இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அதிக அளவிலான அட்ரஸ்கள் கிடைக்குது, ஐபி அட்ரஸ்கள் கிடைக்குது. சரி, இந்த அட்ரஸ் இப்போ ஐபி வேர்ஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 32 பிட் அட்ரஸை வந்து நம்ம 4 பகுதிகளாக பிரிச்சுருந்தோம். 8 பிட் அப்படின்றது ஒரு ஆக்டெட்டுன்னு சொல்கிறோம், 4 8 பிட்டு நம்பர்ஸ்களாக பிரிச்சுருந்தோம். ஆனால் இங்கே 128 பிட் இருக்குது. இந்த 128 பிட்டை நம்ம எப்படி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, 16 பிட்டாக பிரிச்சுருக்கோம். அதாவது 8 குரூப்ஸ் ஆஃப் 16 பிட்ஸ் ஈச். ஐபி வேர்ஷன் 4ல 32 பிட்டை 8 8 பிட்டாக பிரிச்சுருந்தோம். இங்கே 128 பிட்டை 8 குரூப்பாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 16 பிட் இருக்குது. ஐபி வேர்ஷன் 4ல அந்த அட்ரஸ் நொட்டேஷனை பொதுவாக டாட்டட் டெசிமல் நொட்டேஷனில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஐபி வேர்ஷன் 6ல டாட்டட் டெசிமலுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா, ஹெக்ஸா டெசிமல் ரெப்ரசன்டேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அங்கே ஒவ்வொரு 8 பிட் டேட்டாவையும் நம்ம டாட் பயன்படுத்தி பிரித்தோம். இங்கே கோலனை பிரித்து, கோலனை பயன்படுத்தி நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே பிரிக்கிறோம். இப்போ ஒரு ஐபி வேர்ஷன் 6 உடைய சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா, இது மொத்தம் 128 பிட் அட்ரஸ், இதில் 16 16 பிட்டாக 8 குரூப்பாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அதுதான் வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 8. இது ஒரு எக்ஸாம்பிள். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸ். 2001 ஹெக்ஸா டெசிமல் தான், 823D இது எல்லாமே வந்து ஒரு ஹெக்ஸா டெசிமல் நோட்டேஷன் தான். அடுத்தது இன்டர்நெட் அட்ரஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அட்ரஸிங் இருக்குது. ஒன்று வந்து கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங், ரெண்டாவது கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். சரி, இப்போ கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த கிளாஸ்ஃபுல் அட்ரஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒவ்வொரு 8 பிட் பார்த்தோம் ஞாபகம் இருக்கு இல்லைங்களா. ஐபி வேர்ஷன் 4ல அட்ரஸை பார்த்தோம், 32 பிட்டு 8 குரூப்பாக, சாரி 8 8 பிட்டாக 4 குரூப்பாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சரி, அதாவது ஐபி வேர்ஷன் 4 அட்ரஸை வந்து 32 பிட் நம்பரை 4 வேல்யூவாக பிரிக்கிறோம், 4 குரூப்பாக பிரிக்கிறோம். ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 8 பிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். சரி, இப்போது இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்கு இல்லைங்களா, வேல்யூ 1 இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ 1-ஐ தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 5 கிளாஸாக பிரிக்கிறோம். இதில் 4 8 பிட் குரூப்ஸ் இருக்குது, வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 8 பிட் நம்பர், அந்த ஃபஸ்ட்டு 8 பிட் நம்பர் தான் நம்ம என்னவா பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி, கிளாஸ் இ, இந்த மாதிரி வந்து நம்ம பிரிக்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி, அந்த 8 பிட் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா, 0 255 வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். 0 255 ஆக மொத்தத்தில் 256 ஜீரோவையும் சேர்த்து. சரி, ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எது எப்படி இந்த 256 மொத்தமாக இந்த 256 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஒரு 8 பிட் நம்பர், 2 பவர் 8, 256. 2 பவர் 8 எவ்வளோ? 256. ஸோ அந்த 256-ஐ தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 0 255 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க. அந்த 256 நம்பரை 5 கிளாஸாக பிரிச்சிருக்காங்க. அதாவது வேல்யூ 1 நான் சொல்லிட்டு இருக்கு, அதாவது இந்த 127, இந்த 192 ஃபஸ்ட் குரூப் 0 127 இருந்தால் அதை வந்து கிளாஸ் ஏ அப்படின்னும், 128 191 இருந்தால் கிளாஸ் பி அப்படின்னும், 192 223 வரைக்கும் இருந்தால் அது கிளாஸ் சி அப்படின்னும், 224 239 வரைக்கும் இருந்தால் கிளாஸ் டி அப்படின்னும், 240 255 வரைக்கும் இருந்தால் அதை வந்து கிளாஸ் இ அப்படின்னும் பிரித்து வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த கிளாஸ் ஏ எப்போ பயன்படுத்தலாம், கிளாஸ் பி எப்போ பயன்படுத்தலாம், கிளாஸ் சி, கிளாஸ் டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய நெட்வொர்க் அதில் அதிக கம்ப்யூட்டர்ஸ், நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா, வீ கேன் கோ ஃபார் கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏ வந்து பயன்படுத்தலாம். இல்லை, என்கிட்ட இருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிஸ்டம் வந்து சுமாராக ஓரளவுக்கு தான் இருக்குது அப்படின்போது நம்ம என்ன பண்ணலான்னா, வீ கேன் ஆப்ட் ஃபார் கிளாஸ் பி. எங்கிட்ட இருக்கக்கூடிய நெட்வொர்க் வந்து ரொம்ப சின்ன நெட்வொர்க், 256 டிவைஸை விட கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள்
கிளாஸ் சி யூஸ் பண்ணலாம். கிளாஸ் டி வந்து எதுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் ஃபார் மல்டிகாஸ்ட் குரூப்ஸ். அதே மாதிரி கிளாஸ் சி 240-255 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ், ரிசர்ச்க்காக இருக்கலாம், அல்லது ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக இருக்கலாம். அதிக அளவில் நம்மெல்லாம் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் சி. நம்ம நெட்ஒர்க்கெல்லாம் வந்து ஒரு 250, நம்ம ஒரு காலேஜ் அப்படின்னு பாலிடெக்னிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அங்கே ஒரு 256 சிஸ்டத்துக்குள்ளே தான் இருக்குன்னா நம்ம இந்த யூஸ் பண்ணிக்கலாம், கிளாஸ் சி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை அதை விட அதிகமாக 256 சிஸ்டத்தை விட அதிகமாக எங்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் நெட்ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் கிளாஸ் பி. அதை விட இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னா, யூ கேன் ஆப்ட் ஃபார் கிளாஸ் ஏ. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் அந்த ஃபஸ்ட் 8-bit நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 127. ஜீரோவில் இருந்து 127 இருந்தால் இட் ஃபால்ஸ் இன் கிளாஸ் ஏ. ஸோ இது வந்து ஒரு கிளாஸ் ஏ அட்ரஸ். செகண்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 192.88.99.0. ஸோ 192 எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் சியில் வருது. 191 223 வந்தால் கிளாஸ் சி. ஸோ திஸ் இஸ் அ கிளாஸ் சி அட்ரஸ். மற்ற வேல்யூஸும், மற்ற 8-bit நம்பர்ஸ், வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4 வந்து பார்த்தாலும் 0 255 தான் வரணும், அதுக்கு மேலே வரக்கூடாது. ரெண்டாவது டைப் ஆஃப் அட்ரஸிங் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். இந்த கிளாஸ்லெஸ் அட்ரஸிங் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்க எனக்கு பிடிக்கல. கிளாஸ் ஏ இத்தனை தான் வச்சுக்கணும், கிளாஸ் பி இவ்வளோ தான் வச்சுக்கணும், அல்லது கிளாஸ் சி இவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படின்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில், நான் எனக்கு நிறைய அட்ரஸஸ் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வி கேன் யூ கோ ஃபார் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். அங்கே ஏபிசிடி இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதில் அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ அட்ரஸ் ஸ்பேஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். கிளாஸ் ஃபுல் அட்ரஸிங் போனீங்க அப்படின்னா கிளாஸ் ஏக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 0-127 வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை எனக்கு இது பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, யூ கேன் ஆப்ட் ஃபார் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். இந்த அட்ரஸிங் வந்து நம்ம ஆர்கனைசேஷன் நம்மளுடைய தேவைக்காக எவ்வளோ அட்ரஸ் சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். அதுக்காக நம்ம போகிறது தான் வந்து பயன்படுத்துறது தான் வந்து கிளாஸ்லெஸ் அட்ரஸிங். ஸோ இது வரைக்கும் இந்த செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் டூல்ஸ் நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். வெப் சர்வர்ஸ், சர்ச் என்ஜின்ஸ், டொமைன் நேம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் அட்ரஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். ஐபி அட்ரஸ், அதாவது ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதனுடைய வெர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6. அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் அட்ரஸிங் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். மீதம் இருக்கிறத வந்து அடுத்த லெக்சரில் பார்ப்போம். தேங்க்யூ.